हेलो फ्रेंड्स, वेलकम बैक टू ऑल इन ऑल निम्मी। हाय फ्रेंड्स, இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான மீன் முட்டை மசாலா தான் பார்க்க போறோம் நாம இன்னைக்கு। பொரியல்னு கூட வெச்சுக்கலாம், ரொம்ப டேஸ்டியா இருக்கும், ரொம்ப ஹெல்தியும் கூட। நீங்க யூசுவலா வந்து பிராய்லர் முட்டை பார்த்திருக்கலாம், நாட்டுக்கோழி முட்டை பார்த்திருப்பீங்க, காடை முட்டை கேள்விப்பட்டிருப்பீங்க। எல்லாத்துலேயும் இருக்க ஹெல்த் பெனிஃபிட்ஸை விட இந்த மீன் முட்டையில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் இருக்குது। கண்டிப்பாக இதை வந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். அதை பற்றியும் அதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பற்றியும் இந்த பொரியல் பண்ணும்போதே நான் கூட கூட நடுவில் சொல்கிறேன், கண்டிப்பாக இதை நீங்கள் வந்து கண்டிப்பாக கடையில் கிடைச்சா ட்ரை பண்ணி பாருங்கள். கடையில் வந்து நீங்கள் சொல்லி கேட்டிங்கன்னா தருவாங்க அவங்க, மோஸ்ட்லி வந்து நிறைய பேர் வாங்க மாட்டாங்க அப்படின்றதுனால வந்து அதை எடுத்து தனியாக வச்சுருவாங்க। ஸோ நீங்கள் வந்து கடையில் வந்து எங்களுக்கு மீன் முட்டை வேணும்னு கேட்டிங்கன்னா அவங்களே தருவாங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு நார்மலாக நாம் வந்து எண்ணெய் கடாயை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு பூண்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லா தட்டி போட்டிருக்கேன், அது வந்து ஓரளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகிதானதுக்கு அப்புறமேட்டு நாம் வந்து நல்லா வந்து நிறைய வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஸோ வெங்காயம் சேர்த்து நல்லா இதை வந்து லைட்டாக உப்பு போட்டு நல்லா வந்து புரட்டி விட்டுக்கோங்க, அந்த வெங்காயத்தோட பச்சை ஸ்மெல் எல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வந்து நல்லா ப்ரௌனிஷாக நல்லா வறுத்துக்கோங்க. இந்த மீன் முட்டையில் பார்த்தீங்கன்னா ஒமேகா 3 அப்படின்ற வந்து ஒரு ஃபேட்டி ஆசிட் இருக்குது। இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உடலுக்கு வந்து குட் ஃபேட் அப்படின்னே சொல்லலாம், குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப நல்லது। இது வந்து குழந்தைங்க வந்து ஓரளவுக்கு சாப்பிட ஆரம்பிக்கிற ஸ்டேஜில் வந்து நம்ம முட்டையெல்லாம் கொடுக்க ஆரம்பிப்போம்ல, ஸோ அந்த மாதிரி ஸ்டேஜ்லேயே கூட இந்த மீன் முட்டைங்களும் கொடுக்க ஆரம்பிக்கலாம். நம்ம ஃபிஷ்ஷில் சாப்பிட்ற அந்த ஹெல்த் பெனிஃபிட்ஸை விட இந்த மீன் முட்டையில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது, ஸோ கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு சேருங்க. இப்போ வந்து வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன், ஏன்னா நாம் வந்து லாஸ்ட்டில் வந்து பெப்பரும் சேர்ப்போம் அப்படின்றதுனால இதில் கொஞ்சமாக வந்து நான் வந்து மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். இந்த மிளகாத்தூளோட வாசம் வந்து கொஞ்சம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா லைட்டாக இது பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு உப்பும் போட்டுக்கோங்க, இதையும் நல்லா அப்படியே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நாம் வந்து இந்த முட்டை பொரியல் வந்து இந்த மாதிரியும் பண்ணலாம், சிலர் வேக வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு வந்து தாளிச்சு விடுவாங்க, நார்மலாக வந்து ஹாட் வாட்டரில் போட்டு அதை வந்து மீன் முட்டையை அதில் போட்டு நல்லா அது பாயில் ஆனதுக்கப்புறம் எடுத்து இந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் கூட பண்ணலாம், இல்லை நம்ம டைரெக்டாகவும் இப்படியே பண்ணலாம், ஒன்றும் இது இல்லை. ஸோ இப்போ இந்த மீன் முட்டையை வந்து நான் இதில் போட்டுட்டேன், இதை நான் நல்லா பார்த்தீங்கன்னா வாஷ் பண்ணிக்கோங்க, நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா மஞ்சத்தூள் உப்பு கொஞ்சம் லெமன் கூட போட்டுக்கோங்க, ஏன்னா மோஸ்ட்லி வந்து ஃபிஷ் ஃபுட்லேயோ பார்த்தீங்கன்னா அந்த லைட்டாக வந்து அந்த ஸ்மெல் இருக்கும், ஸோ அந்த ஸ்மெல் போகணுன்னா மோஸ்ட்லி நீங்கள் வந்து எப்போனாலும் மீன் வாங்கிட்டு வந்தாவோ இல்லை வந்து இந்த மாதிரி மீன் முட்டைலாம் வாங்கிட்டு வந்தீங்கன்னா நல்லா மஞ்சத்தூள் உப்பு லெமன் போட்டு கொஞ்சம் நேரம் வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த ஸ்மெல்லாம் வந்து உங்களுக்கு நல்லா போய் சமைக்கும்போது சாப்பிடும்போது உங்களுக்கு அந்த அதிகப்படியான ஸ்மெல் இருக்காது, நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இதை வந்து ஓரளவுக்கு இனி வந்து நல்லா இதாகிற நல்லா வேகிற வரைக்கும் இதுவுமே முட்டை மாதிரி தான், ஸோ முடிஞ்சளவுக்கு ஸ்லோ ஃப்ளேம்லேயே சிம்லேயே வச்சு வந்து நீங்கள் வந்து இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள், ஏன்னா அதிகமாக வச்சிங்கன்னா வந்து அடி பிடிக்கும், ஏன்னா சின்ன சின்ன முட்டைங்க அப்படின்றதுனால வந்து அடி பிடிக்கும். ஸோ அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்கள். இது பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வந்து மீன் குழம்பு வச்சுருந்தேன், அதோடய எசன்ஸ் வந்து நான் இதில் கொஞ்சம் சேர்க்கலாமேனு சொல்லிவிட்டு அந்த குழம்பு வந்து லைட்டாக வந்து அதில் சேர்த்துட்ருக்கேன். சப்போஸ் நீங்கள் உங்களுக்கு இல்லை நான் வெறும் மீன் முட்டை தான் செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு நீங்கள் வந்து லைட்டாக புளி தண்ணி வந்து கரைச்சி கூட இதில் நீங்கள் ஊற்றிக்கலாம், ஸோ நல்லாயிருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள் நல்லா வந்து இதை நல்லா பிரட்டி விட்டுட்டு இதை நல்லா வேகிற அளவுக்கு நல்லா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதை வந்து ரெடி பண்ணிகிட்டே இருங்க. ஸோ ரெடி பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு அந்த மீன் முட்டை வந்து லைட்டாக உதிரி உதிரியாக வர ஆரம்பிக்கும், ஸோ இந்த ஸ்டேஜில் நாம் வந்து லைட்டாக பெப்பரும் லைட்டாக தூவி விட்டுட்டு நல்லா இறக்கிட வேண்டியதான், ரொம்ப சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சொன்ன மாதிரி இதில் வந்து ஏகப்பட்ட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது, நம்ம வந்து குழந்தைங்களுக்கு வந்து இதை கொடுத்தோன்னா அவங்களோட மென்டல் ஹெல்த்து பிரெயினோட ஃபங்க்ஷனை வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இது வந்து ஹெல்ப் பண்ணுது. ஸோ வந்து ஈஸியாக வந்து நமக்கு செரிக்கக்கூடிய உணவுன்றதுனால சின்னவங்கலேருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடலாம். ஸோ அன்னைக்கு நான் வந்து ப்ரிப்பேர் பண்ண டிஷ்ஷஸும் இதெல்லாம்
மீன் குழம்பு, மீன் வறுவல், அந்த வந்து முட்டை பொரியல். ஸோ ரொம்ப சூப்பரான காம்பினேஷனாக இருந்துச்சு. கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நீங்கள் வந்து இதே வந்து நார்மலாக கொஞ்சமாக முட்டை கிடைக்கும் போது பார்த்தீங்கன்னா, நான் வந்து இதை குழம்புல கொதிக்கும் போதே கூட அப்படியே போட்டு அப்படியே எடுத்து சாப்பிட்றலாம். அதுவுமே நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா அந்த மீன் குழம்புல வந்து அந்த மீன் முட்டை பார்த்திங்கன்னா நல்லா ஊறி போய் அந்த எசன்ஸ் எல்லாம் நல்லா இறங்கி, நம்ம அந்த ஃபிஷ்ஷை விட பார்த்திங்கன்னா இந்த மீன் முட்டை வந்து நல்லா ஈஸியாக எல்லாத்தையும் அந்த எசன்ஸ்லாம் அப்சர்வ் பண்ணும் அப்படின்றதுனால நீங்கள் அதிலேயே கூட போட்டு சாப்பிட்லாம். இது இந்த மாதிரி நிறைய கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக இந்த மாதிரியையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். பாய்.